எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வெந்தயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வெந்தயம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் மருத்துவ பலன்கள் கிடைக்குது, அது சாப்பிட்றதுனால என்ன பக்க விளைவுகள் இருக்குது, அப்புறம் அது எங்கேருந்து வந்தது, அது எல்லாத்த பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் என்பது குடும்ப மூலிகை. இது உணவுப் பொருளாகவும் மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தமிழர் சமையலில் பயன்படுத்தப்படும் ஒரு சுவை பொருள். இதன் செடி கீரையாகவும் விதைகள் சுவையூட்டியாகவும் வெந்தய குழம்பு மற்றும் வெந்தய தோசை போன்றவற்றிற்கான மூலப்பொருளாகவும் பயன்படுத்தப்படுகிறது. இது ஈரமான மண்ணுள்ள சூழலில் எளிதாக வளரும். வெந்தயத்தில் நீர்ச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, மாவுச்சத்து போன்றவைகள் உள்ளன. மேலும் சுண்ணாம்பு சத்து, மணிச்சத்து, இரும்புச்சத்து, சோடிய சத்து, பொட்டாசியம் போன்ற தாது பொருட்களும் மற்றும் தயாமின், ரிபோப்ளேவின், நிக்கோடினிக் அமிலம், வைட்டமின் ஏ போன்றவைகளும் அடங்கியுள்ளன. உணவே மருந்து, மருந்தே உணவு என்பது நமது சித்த மருத்துவத்தின் சித்தாந்தமாகும். அதன் அடிப்படையில் நமது நாட்டின் பூர்வீக மூலிகைகள் பல நமது அன்றாட உணவில் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் ஒன்றுதான் வெந்தயம். இந்த வெந்தயம் பல வகையான உடல் நோய்கள் மற்றும் குறைபாடுகளுக்கு தீர்வாக உள்ளது. சர்க்கரை நோயிலிருந்து தலைமுடி உதிர்வதை தடுப்பது வரை அழகையும் ஆரோக்கியத்தையும் சேர்த்து பரிமாறுவது வெந்தயம். இது கசப்புதான், ஆனால் அதற்குள் இருக்கும் மருத்துவ குணங்கள் அத்தனையும் இனிப்பு. இந்த அதிசய விதைகளை சின்னஞ்சிறு நல மாத்திரைகள் என்றே சொல்லலாம். கிரேக்கர்கள்தான் இந்தியாவிற்கு வெந்தயத்தை அறிமுகப்படுத்தியவர்கள். இன்றைக்கு இது சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. தமிழர் உணவில் மனமூட்டி, அதுவும் சாதாரண மனமூட்டி அல்ல. தொற்று நோய்களுக்கான சர்க்கரை நோய், உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் அளவு அதிகரிப்பது, இதய நோய்கள் மற்றும் புற்றுநோய் என அனைத்திற்கும் பயன் தரக்கூடியது. வீகன் டயட் முறையை பின்பற்றுபவர்களுக்கு அதிக நார் சத்து தருவது வெந்தயம் மட்டுமே. இதில் கரையும் நார், கரையாத நார் இரண்டுமே உள்ளன. கரையும் நார் இதய இரத்த தமனிகளில் சேரும் கொழுப்பை குறைக்க உதவும். கரையாத நாரில் இரு முக்கிய பயன்கள் உள்ளன. ஒன்று, மலத்தை எளிதாக கழிய வைக்கும். இன்னொன்று, உணவோடு வரும் சர்க்கரை இரத்தத்தில் வேகமாக கலப்பதை தடுக்கும். பல மேற்கத்திய நாடுகளில் இரத்த கொழுப்பை கட்டுக்குள் வைத்திருக்க வெந்தயத்தின் கசப்புத்தன்மையை நீக்கி அதன் சத்தை எடுத்து ரொட்டிகளிலும் கேக்குகளிலும் பயன்படுத்துகிறார்கள். இந்த வெந்தயம் இந்தியில் மேந்தி எனவும் தமிழில் வெந்தயம் எனவும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக தென்னிந்திய மற்றும் வட இந்திய சமையலிலும் பாட்டி வைத்தியத்திலும் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க நாம் நம்முடைய இயற்கை முறைதான் பயன்படுத்த வேண்டும். நம்முடைய தேவை மற்றும் சோம்பல் தன்மையால் நம் கடைகளில் விற்கும் உணவுப் பொருட்களை வாங்கி உண்கிறோம். இதனால் நமக்கு பலவித பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. எனவே நாம் நம்முடைய உணவு முறையில் எப்போதும் இயற்கை முறைதான் பின்பற்ற வேண்டும். இப்போ வெந்தயம் சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பயன்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். வெந்தயம் அடிக்கடி உட்கொண்டு வருபவர்களுக்கு இரத்தத்தில் கொழுப்பு படிவதை தடுத்து பிற்காலத்தில் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் காக்கிறது. நமது தோள்களில் கிருமி தொற்றால் ஏற்படும் அரிப்பு மற்றும் சில பூச்சிக்கடிகளால் கொப்பளங்கள், புண்கள் போன்றவை ஏற்படுகின்றன. இதற்கு வெந்தயத்தை உலர்வாக அரைத்து தூளாக்கி அதனுடன் கஸ்தூரி மஞ்சளை சேர்த்து கலந்து இரண்டையும் சிறிது தண்ணீர் விட்டு குளித்து அரிப்புகள், புண்கள் ஏற்பட்ட இடங்களில் தடவி சிறிது நேரம் கழித்து குளிக்க வேண்டும். இப்படி தொடர்ந்து செய்து வர நோய் குணமாகும். ஒரு மனிதனுக்கு செரிமான உறுப்புகள் ஆரோக்கியமாக இருந்தாலே அவன் எந்த நோய்களும் அண்டாமல் நலமாக இருக்க முடியும். உண்கின்ற உணவு செரிமானம் ஆவதில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு வெந்தயத்தை நன்றாக அரைத்து விழுதாக்கி வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர செரிமான பிரச்சனைகள் நீங்கும். கணையத்தில் இன்சுலின் என்கிற சுரப்பில் கோளாறுகள் ஏற்படுவதால் ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படுகிறது. வெந்தயம் மற்றும் வெந்தய கீரைகளை அடிக்கடி உண்ண நீரிழிவு ஏற்படாமல் தடுக்கும். ஏற்கனவே நீரிழிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதன் தீவிரத்தன்மையை கட்டுக்குள் கொண்டு வரும். இரத்தத்தில் கலந்துள்ள நச்சுப் பொருட்களை வெளியேற்றும் செயல்களை செய்வது சிறுநீரகங்கள். வெந்தயம் ஊற வைத்த நீரையோ அல்லது வெந்தயத்தை வேக வைத்த நீரையோ அருந்துபவர்களுக்கு சிறுநீரகங்களில் கற்கள் உண்டாவதை தடுக்கும். மூத்திரக்கடுப்பு நீங்கி சிறுநீர் நன்கு பிரியும். ஜுரம் மற்றும் நெடுநாட்கள் மருத்துவமனைகளில் இருந்தவர்கள் பல மருந்துகளை உட்கொண்டு அவர்களின் உணவு குழாய் மற்றும் ஜீரண உறுப்புகளில் புண்கள் ஏற்பட்டிருக்கும். இப்படிப்பட்டவர்கள் அரிசி கஞ்சியில் சிறிது வேக வைத்த வெந்தயத்தை கலந்து உட்கொண்டு வர உடல் பலம் பெறும், வயிற்று புண்களும் குணமாகும். இன்று பலருக்கும் தலைமுடி உதிர்வது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. நீரில் ஊறிய சிறிது வெந்தயத்தை பசுந்தயிரில் கலந்து அரைத்து தலையில் நன்றாக தேய்த்துற வைத்து சிறிது நேரத்திற்கு பின்பு தலைக்கு ஊற்றிக்கொள்ள வேண்டும்.
இதை தொடர்ந்து செய்து வர முடி உதிர்வு பிரச்சனைகளும் நீக்கும், முடி மென்மையாக்கும். புதிதாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் சிலருக்கு தாய்ப்பால் சுரப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும். இதற்கு அந்த பெண்கள் வெந்தயத்தை தினமும் இருவேளை உணவுகளில் உட்கொண்டு வர தாய்ப்பால் நன்கு சுரக்கும். அந்த தாய்ப்பாலை அருந்தும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும். வெந்தயத்தில் உள்ள பல இயற்கை வேதிப்பொருட்கள் புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் தடுக்க வல்லது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களும் இதை அதிகம் உணவில் சேர்த்து கொள்ள புற்றுநோயின் தீவிரத்தன்மை குறையும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏற்படும் இந்த மாதவிடாய் இயற்கையானதே. ஆனால் சில பெண்களுக்கு மட்டும் இந்த வலி நிறைந்ததாக மாறிவிடுகிறது. இப்படியான வலி நிறைந்த காலத்தில் இரவு நேரத்தில் சிறிது வெந்தயங்களை அரைத்து சாப்பிட்டு சிறிது நீரை அருந்தி வர குணம் கிடைக்கும். கர்ப்பக்குரிய சுருங்குதலை ஊக்குவிக்க வெந்தயம் உதவுவதால் குழந்தை பிறப்பை அது தூண்டும். பிரசவ வலியை குறைக்கவும் இது உதவும். ஆனால் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, கர்ப்ப காலத்தில் அளவுக்கு அதிகமாக வெந்தயத்தை எடுத்துக்கொண்டால் கருச்சிதைவு அல்லது குறைப்பிரசவம் ஏற்படும் அபாயம் உள்ளது. வெந்தயத்தில் ஈஸ்ட்ரோஜன் போன்ற குணங்களுடன் டயோஜெனின் மற்றும் ஐசோஃப்ளோவோன்ஸ் போன்ற பொருட்கள் உள்ளதால் மாதவிலக்குக்கு முன் ஏற்படும் தாக்கீடுடன் சம்பந்தப்பட்ட வலிகள் மற்றும் உபாதைகளை குறைக்க இது உதவும். மாதவிடாய் காலத்தின் போது ஏற்படும் காய்ச்சல் உணர்வு, உடல் சூடு மற்றும் மனநிலை மாற்றத்தையும் சாந்தப்படுத்தும். முதன் முதலில் மாதவிடாய் ஏற்படும் பருவத்தில், கர்ப்ப காலத்தில் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் பெண்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு ஏற்படும். இந்நேரத்தில் உங்கள் உணவில் வெந்தய இலைகளை சேர்த்து கொண்டால் போதிய அளவிலான இரும்பு சத்து கிடைக்கும். ஆனால் அதனுடன் உருளைக்கிழங்குகள் அல்லது தக்காளிகளை சேர்த்து கொண்டால்தான் இரும்பு சத்து உறிஞ்சுதல் மேம்படும். ஆய்வுகளின்படி கொலஸ்ட்ராலை குறைக்க வெந்தயம் உதவி செய்கிறது. முக்கியமாக இது கொழுப்பு புரதத்தை குறைக்க உதவுகிறது. சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு வெந்தயம் பெரிதும் உதவுகிறது. இயற்கையான கரையத்தக்க நார்ச்சத்து வெந்தயத்தில் உள்ளதால் சர்க்கரையை இரத்தம் உட்கொள்ளும் வீதம் குறையும். வெந்தயத்தில் அமினோ அமிலம் உள்ளதால் இன்சுலின் உற்பத்தியை அது தூண்டிவிடும். உடலில் உள்ள தீமையான நச்சுக்களை வெளியேற்ற வெந்தயம் உதவுகிறது. இது செரிமானத்தன்மையை நீக்கி மலச்சிக்கலுக்கு நிவாரணம் அளிக்கும். உணவில் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை சேர்த்து கொண்டால் அதிகப்படியான அமில பாய்ச்சல் அல்லது நெஞ்சிரிச்சலுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு மற்றும் தேனுடன் கலந்து பருகினால் உங்கள் காய்ச்சலை குறைத்து உடலுக்கு புத்துணர்வு கொடுக்கும். வெந்தயத்தில் உள்ள நார்ச்சத்து உங்கள் உணவுகளிலிருந்து உள்ளேறிய நச்சுத்தன்மையை உங்கள் உடலிலிருந்து வெளியேற்றும். இது உங்கள் பெருங்குடலின் சீதப்படலத்தை புற்றுநோய் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ளும். உடல் எடை குறைக்கும் டயட்டில் வெந்தயத்தை சேர்த்து கொள்ளுங்கள். அதன்படி தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெந்தயத்தை மெல்லுங்கள். அதில் உள்ள இயற்கையான கரையத்தக்க நார்ச்சத்துக்கள் உங்கள் பசியை அடக்கிவிடும். ஊற வைத்த சுத்தமான வெந்தயத்திலிருந்து செய்யப்பட்ட பேஸ்டை சரும சிகிச்சைகளுக்கு பயன்படுத்துங்கள். அதில் தீக்காயம், கொப்பளம், சருமப்படை போன்ற பிரச்சனைகள் அடங்கும். மேலும் தழும்புகளை நீக்கவும் வெந்தயம் உதவுகிறது. வீட்டிலேயே தயார் செய்யும் அழகு சாதனமாக வெந்தயத்தை பயன்படுத்தலாம். கரும்புள்ளிகள், பருக்கள், சுருக்கங்கள் போன்றவைகளை தடுக்க வெந்தயத்தை ஃபேஸ் பேக்காக பயன்படுத்தலாம். வெந்தயத்தை போட்டு கொதிக்க வைத்த நீரை கொண்டு முகத்தை கழுவினாலும் சரி, அல்லது நற்பதமான வெந்தய இலைகளை கொண்டு செய்த பேஸ்டை 20 நிமிடங்களுக்கு முகத்தில் தடவினாலும் சரி, உங்கள் சருமத்தில் பல அதிசயங்கள் அரங்கேறும். வெந்தயத்தை உணவோடு சேர்த்து கொண்டாலும் சரி, அல்லது அதன் பேஸ்டை தலைமுடியில் தடவிக்கொண்டாலும் சரி, உங்கள் தலைமுடியை பலபலவென கருமையாக்கும். தினமும் இரவு தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்த வெந்தயத்தை கொண்டு மறுநாள் காலை தலையில் மசாஜ் செய்தால் முடி உதிர்தலுக்கு பெரிய நிவாரணியாக விளங்கும். மேலும் இது பொடுகை விரட்டவும் உதவுகிறது. வெந்தயம் ஹார்மோன்களை சீராக்கும் தன்மை கொண்டது. அதனால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதல் ஊட்டும் உணவு இது. இன்று உலகின் பல பாரம்பரிய மருத்துவ முறைகள் இதை பதிவு செய்திருக்கின்றன. மேலும் வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, வாயுக்கோளாறு, சீதபேதி, பசியின்மை, இருமல், நீர்க்கோவை, ஈரல், மண்ணீரல் வீக்கம், வாத நோய், ரிக்கெட்ஸ், இரத்த சோகை, நீரிழிவு நோய் ஆகியவற்றை குணப்படுத்தும். மூட்டு வலிக்கு வெந்தய தண்ணீர் மிகவும் அருமருந்தாகும். சர்க்கரை நோய் இல்லாதவர்களுக்கு மூட்டு வலி ஏற்பட்டால் வெந்தய பொடியை சிறிது வெள்ளக்கட்டியுடன் கலந்து சிறு உருண்டையாக்கி தினமும் 3 முறை சாப்பிட்டால் மூட்டு வலி குறையும். இப்போ வெந்தயம் நிறைய சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். வெந்தயம் மிக அதிக அளவில் சேர்த்து கொண்டால் இதில் உள்ள டெராட்டோஜெனிக் ஆற்றல் காரணமாக பிறவி குறைபாடுகள் ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் வெந்தயம் சேர்த்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். வெந்தயம் உள் இரத்த போக்கிற்கு காரணமாகலாம்.
தோல் எரிச்சல் மற்றும் ஒவ்வாமை ஆகியவை வெந்தயத்தால் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. கடுமையான ஒவ்வாமையின் அறிகுறிகள் மார்பு வலி, முகவீக்கம் மற்றும் சுவாசிப்பதில் அல்லது விழுங்குவதில் சிக்கல் ஆகியவை. வயிற்றுப்போக்கு, அஜீரணம், நெஞ்செரிச்சல், வாயு வீக்கம் மற்றும் சிறுநீர் துர்நாற்றம் ஆகியவை வெந்தயத்தில் மற்ற பக்க விளைவுகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த மாதிரி வீடியோ வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.